விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி பொன் முத்து கற்பனா சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீவாரி ஆஸ்ட்ரோ, நான் உங்களுடைய ஆஸ்ட்ரோ சஃப்னா பேசுகிறேன். உங்களுடைய 3 இயர்ஸ் கம்ப்ளீட் 3 இயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸை நான் கொடுத்துருக்கேன். அடுத்த 3 வருடங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கங்களும் அதிர்வலைகளும் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுக்க இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஸ்ரீவாரி ஆஸ்ட்ரோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பேனலை ஆன் பண்ணிக்கோங்க. இங்கே உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். கம்ப்ளீட் 3 இயர்ஸ் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் ப்ரெடிக்ஷன் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு 3 வருடங்களுக்கு அப்புறம் என்ன நடக்க போதோ அது முன்னே தெரிஞ்சுக்கினீங்கன்னா எந்த விஷயங்களை நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும், அதே சமயத்தில் எந்த விஷயம் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது, ஹெல்த்து வெல்த்து உங்கள் ஃபேமிலி அப்படிங்கிற திருமணம் போன்ற எல்லா விஷயங்களும் இதில் கவர் ஆகும். திருமணம், குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எக்ஸட்ரா எக்ஸட்ரா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த முழு காணொலியை ஃபாரினில் இருக்கவங்களும் இங்கே இருக்கிற அனைத்து தரப்பு மக்களும் இதை நீங்கள் பார்க்கலாம். மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மகர ராசிக்காரங்க, இந்த 2024லேருந்து 2025க்குள்ளே என்னென்ன டிரான்சக்ஷன் நடக்குது, பொதுவாக ஒரு முழு வருடம் முழுவதுமான பலன் எதை வச்சு சொல்லுவாங்க அப்படின்னா, 4 கிரகங்கள் பெரிய கிரகங்களை வச்சு, சனி பெயர்ச்சி, ராகு கேது மற்றும் குரு, அந்த 4 கிரகங்களை வச்சு தான் சொல்லுவாங்க. சனி அப்படிங்கிறவர் இப்போது உங்கள் தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருந்து நேராக 3ஆம் இடத்துக்கான தைரிய விரியஸ்தானத்துக்கும் ஜெயஸ்தானத்துக்கும் போகிறார். ராகு 3ஆம் இடத்துலேருந்து உங்களோட 2ஆம் இடத்துக்கு தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு போகிறார். அடுத்தது கேது, 9ஆம் பாக்கிய கேதுலேருந்து 8ஆம் அட்டமாதிபதி கேதுக்கு போகிறார். குரு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறார். இதனால் குரு வந்து ரோக குருவாக போகிறார் பாக்கியத்துலேருந்து. அதனால் எப்படிப்பட்ட பலன்கள் அந்த வருடம் நடக்கும் அப்படின்னா, சனி வந்து தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துலேருந்து விலகி போகிறதே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா உங்கள் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளும், அதனால் வருகின்ற குடும்பத்தில் வருகின்ற பிரச்சனைகளும், உங்களுடைய வார்த்தைக்கு இதுவரைக்கும் மதிப்பளிக்காமல் உங்கள் வார்த்தையை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக கான்ட்ரவர்சியாக கொண்டு போனவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல வாய்ப்பு. 3ஆம் இடத்துக்கு போகும்போது உங்கள் புது முயற்சிகளை வெற்றி அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும். அடுத்தது 3ஆம் இடத்துலேருந்து உபஜயசாரத்துலேருந்து 2ஆம் இடத்துக்கு தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு போய் நிற்கிறது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு கெடுதலை பொண்ணு கொடுக்குமா அப்படின்னா, கண்டிப்பாக கவனமாக பேசணும், கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு பக்கம். அதே மாதிரி கேது அட்டமாதிபதி கேதுவாக இருக்கும்போது ப்ரெஷர்ஸ், அவமானம், வம்பு வழக்கு அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடியதாகவும் இருக்கும். சரிங்க, இந்த 3 கிரகங்கள் சரியில்லை, குருவாவது கை கொடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக பாக்கிய குரு ரோக குருவாக போகிறார். அதுவும் ஒன்றும் பெரிய பலனை கொடுக்காதே அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, பார்வை பலத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நல்லது நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். குரு வந்து 6ஆம் இடத்துலேருந்து 10, 12, 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் அது ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம டெய்லி சாப்பிட்ற விஷயங்கள். டெய்லி நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தொழிலும் ஜீவனமும் தான் முக்கியம். அந்த ஜீவனம் பண்ணக்கூடிய இடத்தை இப்போ குரு பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். அதனால் தினசரி வருகின்ற வருமானங்களோ பொருளாதார ரீதியான ஒரு சிக்கல்களோ அதிகமாக நடக்காமல் இந்த குரு பார்வை பார்த்துக்கும். அடுத்தது 12ஆம் இருந்து சுப விரயங்களோ விரயங்களோ கட்டுப்படுத்தும், உங்களுக்கு கண்ட்ரோலில் இருக்கணும். இது வரைக்கும் தூக்கமே இல்லைங்க, எதேதோ யோசித்து பயங்கரமாக கஷ்டப்படுத்துதுங்க அப்படின்னா இந்த குரு ரொம்ப நல்லதை பண்ணும். அடுத்தது 6ஆம் இடத்துலேருந்து அப்படியே 2ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்படிங்கும்போது தன குடும்ப வாக்கு எல்லாத்தையும் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது பொருளாதார ரீதியாகவும் குடும்பத்தில் சுபிட்சமும் உங்களுடைய வார்த்தைக்கு சொல்வாக்கும் செல்வாக்கும் கூடக்கூடிய காலகட்டமாக இந்த 2025 கண்டிப்பாக இருக்கும். இந்த 2025 என்ன தான் பாதக பலன்கள் ஒரு 3 கிரகங்கள் கொடுத்தாலும் குரு வந்து உங்களை பேலன்ஸ் பண்ணுவார். அது பொறுத்து அதுக்கு தான் மகர ராசிக்காரங்களுக்கு திசா புத்தி வாரியாகவும் உங்களுக்கு முக்கியமானது. இப்போ கோச்சார நிலையை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த 3 வருட கோச்சார நிலைகளை சொன்ன பிறகு திசா புத்திகள் என்ன இருக்கோ அதை பொறுத்தும் உங்களுக்கு சொல்லுவேன். அதுவும் உங்கள் ஜனன கால ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 2026 சனி 3ஆம் இடத்துக்கும் ராகு 2ஆம் இடத்துக்கும் கேது 8ஆம் இடத்துக்கும் அப்படியே தான் இருக்கும். ஆனால் குரு மட்டும் 6ஆம் ரோக குருலேருந்து 7ஆம் இடத்துக்கு கலத்திர குருவாக போகும்போது மிகப்பெரிய சுபிட்சத்தை கொடுப்பார். கலத்திர வகையில் இப்போ உங்களுக்கு குரு வரும்போது
உங்களுக்கு நல்லா திருமணம் பண்ணி வைப்பார், பிஸ்னஸ் பார்ட்னர் நல்ல பார்ட்னராக கொடுப்பார். ஓகேங்களா, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நண்பர்கள் இப்போ சேருவார்கள் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இந்த காலகட்டத்தில் பார்ப்பார். தன்னோடய 5, 7, 9 பார்வையினால் லாபத்தையும் பார்க்குறார் 11 இடம், உங்கள் ராசியும் பார்க்குறார், அதே மாதிரி உங்கள் உபஜயஸ்தானத்தையும் பார்க்குறார். அப்படிங்கும்போது லாபத்தை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கொடுத்துருவார். பார்வை சனியோட தாக்கங்கள் இருந்தாலும் உங்கள் லக்னத்தையும் பார்க்குறார் அப்படின்னு உங்களோட செல்வாக்கு அப்படிங்கிறது 2022 மிகப்பெரிய அளவில் டெவலப். உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றி, நண்பர்கள் வழியில் அனுகூலம், அதே மாதிரி இளைய சகோதர வழியில் மூத்த சகோதர வழியிலும், 11 இடத்து மூத்த சகோதர வழியிலும் உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் கிடைக்கும். லாபங்களை அதிக பார்க்கக்கூடிய 2021 உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். ஆனால் இந்த கேது 8 இடத்துல இருக்கிறதும் ராகம் 2 இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. மாற்றுப்பாலினத்தினோடு சனி 3 இடக்கிறது ஏற்கனவே அந்த பலனை சொல்லியிருக்கேன், 5, 9, 12 புத்திர தடை, அதே மாதிரி பாக்கியத்தில் தடை, அப்படி விரயத்தில் நிறைய விரயம் கொடுக்குது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் வரும், அதை சரி பண்ணிக்கோங்க. 2027 சனி 3 இடத்துலையும் ராகு ஜென்மத்துக்கு வர்றதும், கேது 7 இடத்துக்கு வரும், குரு 7 இடத்துலேருந்து 8 இடத்துக்கு போகிறதும் அஷ்டம குருவாக தோன்றுகிறார். இந்த சனி 3லேருந்து 4 அர்த்தஷ்டம சனியாக மறுபடியும் மகரத்துக்கு வருவார் அப்படின்னு வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும். ராகு வந்து ஜென்மத்துக்கே வர்றது அவ்வளோ நல்ல பலன்கள் இல்லை, இது ஒரு சர்ப்பதோஷம் கூட கேது 7 இடத்துல இருக்கிறதும். குரு 7 இடத்துலேருந்து கலத்திரத்துலேருந்து 8 இடம் அஷ்டம குருவாக போகும்போது 2027 பாதிக்கு மேலே ரொம்ப 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 நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆனால் ஒரு சில நல்ல பலன்களும் கொடுக்குறார் குரு. அப்படிங்கும்போது 8 இடத்துக்கு வந்தாலும் பார்க்குற பார்வையின் மூலம் பலன் அதிகமாக கொடுக்கும், சுப விரயங்களை அதிகமாக கொடுப்பார். ஏன்னா 12, 2, 4 ஆகிய இடங்களில் பார்க்கும்போது சுப விரயங்கள், நல்ல தூக்கம், நல்ல ஒரு இளர சுகம் வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அமையும். கணவன் மனைவிக்குள்ள அனோன்யம் அதிகமாகும். அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் இப்படி வந்துட்டு அப்படி செலவும் ஆகும், வருமானமும் வரும், அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணும். உங்களுடைய குடும்பம் சுபீட்சம் அடையும். அதே மாதிரி உங்கள் வாக்குக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய தாயார் வழி சொத்து, தாய் வழி அனுகூலமும் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய சொத்து சுகம் கிரகப்பிரவேசம் அப்படிங்கிறதெல்லாம் தடைக்கு பின் நடக்கும். சில விஷயங்கள்லாம் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றங்களும் இருக்கும், லக்ஸூரியஸும் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் இந்த 2027 கொஞ்சம் உங்களுக்கு பாதகமான வருடமாக இருந்தாலும் குரு பலனால் ஒரு சில நன்மைகள் கண்டிப்பாக உண்டு. சனி வந்து உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்க மாட்டார், ஏன்னா இப்போ தான் 7.5 சனி முடிஞ்சு 3 இடத்துக்கு வந்து அதன் பிறகு இதுக்கு வந்து தன குடும்ப வாக்கஸ்தானத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் 3 இடத்துக்கு வரார். இந்த 3 வருஷமும் 3 இடத்துல இருக்கார், அதுக்கு 2027 பாதி வருஷத்துக்கு அப்புறம் சனி பெயர்ச்சி வந்து 4 இடத்துக்கு போகிறார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அடுத்தது திசாபூதிகள் படி பலன் சொல்லணும் அப்படின்னா சூரிய சந்திர செவ்வாய் திசை 2025, 2026, 2023 வருஷமும் மறைவில் சனி இருக்கிறது சில பிரச்சனைகளை கொடுத்து சிக்கலை உருவாக்குவார். ராகு திசை தாங்க எனக்கு நடக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் 2025 ரெண்டு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பிரச்சனை வரும், அதே தான் 2026 தொடரும். 2027 ஜென்ம ராகு மன உளைச்சலை கொடுப்பார், இது ராகு திசைக்கு உண்டானது. குரு திசை 2025 6 இடத்து ரோக குரு வந்து 10, 12, 2 பார்வை பார்க்கறதுனால கண்டிப்பாக ஒரு நோய் எதிரி கடன் அப்படிங்கிறது உருவாக்குவார். ஏன்னா ஒருத்தர் வளர்ச்சி பெற்றால் தான் அதை பார்த்து பொறாமப்படுவாங்க, எதிரிகளை உருவாகும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும், நோய் நொடியில் ஆரோக்கியமான உணவுகளை தவிர்க்காமல் சாப்பிட்றது நல்லது. கடனை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவார், ஜீவனத்துக்கும் தொழிலுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும், சுபவிரயங்கள் ஏற்படும். உங்களுடைய வீட்டில் இதுவரைக்கும் பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் சிக்கல்கள் இருந்தால் அது நிறைவு பெறும். அதே மாதிரி உங்களுடைய பேச்சுக்கு உண்டான பொதுஜன மரியாதைகள் கண்டிப்பாக இருக்கும், பொலிட்டிஷியனாக இருந்தால் நல்ல ஒரு மரியாதை கூடும். 2027 இடத்துலேருந்து 11, 1, 3 இடத்துல பார்க்குறார். அப்படிங்கும்போது கண்டிப்பாக லாபத்தை கொடுக்கறதாகவும் லக்னகாரங்களுக்கு சுபத்துவமான காலகட்டம் சொல்லலாம். உங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியும் வெற்றி பெறும். 2027 அஷ்டம குருவாக வரும்போது குரு திசையில் சந்திச்சுட்ருக்கவங்க சுபவரயங்களும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பலமான ஒரு விஷயமாகவும் அனுகூலத்தை கொடுக்கறதாகவும் அதே மாதிரி லக்ஸூரியஸான லைஃப்பையும் கொஞ்சம் கொடுக்கும் குரு திசை.
சனி திசை 2025-26-27 புத்திர தடையை கொடுக்கும், பாக்கியத்தை கெடுக்கும், அதே மாதிரி சுப விரயத்தையும் கொடுத்து கடனாளியாகும். அதனால் கவனம். புதன் திசையும் அதே மாதிரி வம்பு வழக்கு கேஸ் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும். கேது திசையில் 2025 எட்டாம் இடத்துலையும் இருக்கிறதுனால கொஞ்சம் மன உளைச்சல் காலாவீங்க. 2026 வரைக்கும் மன கஷ்டங்கள் ஏற்படும், உடல் அளவில் சோர்வுகள் ஏற்படும் அப்படிங்கிறது உண்மை. 2027 ஏழாம் இடத்துல திருமண பாக்கியம் கொடுக்கக்கூடிய இடத்துல கெடுப்பார், அதை கொஞ்சம் தடை பண்ணுவார். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். மகர ராசிக்காரங்க சனிக்கிழமையில் சனி ஹோரில் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப சுபிட்சத்தை கொடுப்பார். சனிக்கிழமை அன்னைக்கு அன்னதானம் பண்ணுங்கள், உடல் ஊனமுற்றவருக்கு உதவி பண்ணுங்கள். இந்த குப்பை அண்டி அள்ளுறவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுங்கள். குப்பை அள்ளுறவங்க வந்து சனி சாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வேலையை பார்க்க முடியும், அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் டீ செலவுக்கோ இல்லை டீ கூட வாங்கி கொடுங்க, ஒரு தண்ணி கொடுங்க, ஒரு உணவு கொடுங்க, இதெல்லாம் ரொம்ப நல்லது. பொருளாதார ரீதியாக சிக்கலில் இருக்கக்கூடியவங்களுக்கு உதவி பண்ணிங்கனாலே நல்லா வந்துடுவீங்க. உடல் ஊனமுற்றோர் முடியாதவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுங்கள், பெரியவங்களுக்கு உதவி பண்ணுங்கள், சாப்பாடு போடுங்க. இந்த மகர ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் மனோதைரியத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்ற எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பல் ஸ்ரீவாரி பெருமாளை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். நன்றி.